ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம், சிறிய உருவம் பெரிய உலகம். ஒரு குட்டி பாப்பா ஒரு எறும்பு பூற்றுகிட்ட போய் பார்த்துக்கிட்டுருக்கு. ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசி எப்படி தூக்கிட்டு போகிற அப்படின்னு அந்த குட்டி பாப்பா கேட்குது. அடடே, பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே போயிடுச்சு அப்படிங்குது. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனே வந்திருப்பேனே என்றால் கண்மணி. அந்த பாப்பா பேர் என்ன? கண்மணி. எறும்பு அரிசியை தூக்கிட்டு அதனுடைய புற்றுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த அந்த பாப்பா பேசிக்கிட்டே இருக்கு எறும்புட்டு. உன்னோட பெரிய அரிசியை நீ எப்படி தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே போயிடுச்சு. நானும் உன்ன மாதிரி குட்டியாக இருந்திருந்தா உன் கூடையே வந்து பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லுது. திடீர்னு என்னாச்சு? அவளுடைய உடல் அதிர்ந்தது. அதிர்ந்ததுன்னா அப்படியே வைப்ரேட் ஆகுது. அவள் எப்படி மாறிட்டா? அவளுடைய உருவம் சின்னதாக மாறிடுச்சு. சுற்றிலும் பார்க்குறா எறும்போட அளவுக்கு அவளும் சின்னதாக இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. எறும்பு நுழைந்த அந்த புற்றுக்குள்ளே அவளும் இறங்குறதுக்கு ட்ரை பண்ணா என்னாச்சு? தடுமாறி பொத்துன்னு கீழே உழுக்க விழுந்துட்டான். இந்த புற்றுக்குள்ளே எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய புற்றெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறா. எறும்புகளோட சேமிப்பை பார்க்குறா. எறும்பு நிறைய எடுத்துகிட்டு போய் ஃப்யூச்சருக்கு சேர்த்து வச்சுருக்கு. எறும்பு புற்றுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. புற்றை விட்டு வெளியே வந்தால் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் போய் உக்காடுறான். இப்போது மரத்துக்கு மேலே ஒரு தேன் கூட இருக்குது. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுது, தேனீ சிந்தாமல் எப்படி சேமிக்குது, அதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. உடனே அவளுக்கு என்னாகுது? உடம்புல சிறகுகள் முளைக்குது. ஓய் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கத்துறா. அப்படியே பறந்து போய் தேன்கூட்டுக்குள்ளே போகிறான். நிறைய வகையான தேனீக்களை வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு சிறிய தேனீக்கள் வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். தேன்கூட்டை விட்டு அவளுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை. அப்படியே தயங்கி தயங்கி வெளியில் வர்றான். இப்போ போய் மரத்தோட கிளையில் உட்காரா. கீழே வந்து அழகான நீரோடை போயிட்டுருக்கு. அதில் மீன்கள் நீந்துறத பார்க்குறா. மீன்களைப் போல நீந்த வேண்டும் என்று அவளுக்கு ஆசை வந்துவிட்டது. அடுத்து என்ன நடந்திருக்கும் கதையை தொடர்ந்து கூறுக. இப்போ அவள் மீனெல்லாம் பார்க்குறாளா, உடனே அவளுக்கு நம்மளும் மீன் மாதிரி நீந்தணும்னு ஆசை வந்திருக்கு. அதனால் அவளும் மீன் மாதிரி தண்ணிக்குள்ளே குதித்து நீந்த போகிறா. எனக்குடியேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.